நமஸ்தே வெல்கம் டு கலைகள் ஏராளம் சேனல் இன்னைக்கு நம்ம பிராத்மிகோட மாடல் கொஸ்டின் பேப்பர் அண்ட் ப்ளூ பிரிண்ட் தான் ப்ரீவியஸ் இயரும் நம்ம இதே மாதிரி ப்ளூ பிரிண்ட் அப்லோட் பண்ணியிருந்தோம் இந்த வருஷம் நம்ம அப்லோட் எப்படி பண்ணிருக்கோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கும்ல இப்போ லாஸ்ட் இயர் இப்போ கொஸ்டின் எக்ஸாம் நடந்துச்சு நமக்கு அப்படின்னா செப்டம்பர் நடந்துச்சுல அந்த கொஸ்டின் ஒமீட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு நான் அந்த ப்ளூ பிரிண்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா அப்படி தான் கேட்பாங்க கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் வந்து அப்படி தான் இருக்கும் லாஸ்ட் இயர் கேட்டதை வந்து திஸ் இயர் வந்து அவங்க ஒமிட் பண்ணிவிடுவாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் இது அதனால் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபுல் போர்ஷன் படிக்க தேவையில்லை நம்ம கொடுக்குற போர்ஷன்ஸ் படித்தாலே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லா கொஷனுமே அட்டன் பண்ணி நல்ல ஹை ஸ்கோர் வரும் இப்போ நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ரோமன் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள் பிராத்மிக்கோடது ஃபர்ஸ்ட்டு டூ நைன்டி ஃபைவ் எழுதுவீங்க ஃபைவ் வந்து உங்களுக்கு க்ளீன் ப்ரெசென்டேஷனுக்காக உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஃபைவ் மார்க்கு டோட்டல் நீங்கள் நைன்டி ஃபைவ் மார்க்குக்கு நீங்கள் அட்டன் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ரோமன் பாருங்கள் கின்ஹீம் பான்ச் பிரச்சினைக்கே உத்தர் ஏ கே கு வாக்கியமே லிக்கியே இதில் டோட்டல் உங்களுக்கு டென் கொடுத்துருக்காங்க டென் கொஸ்டின் இருக்குது ஆனால் நீங்கள் எழுத போகிறது பான்ச் ஃபைவ் தான் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த லெசனில் நமக்கு போதினியில் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாக் ஒன்ல உங்களுக்கு ட்வெண்ட்டி லெசன் இருக்கும் டோட்டலா அதுல நீங்க ஒன்ல இருந்து டென் லெசன் தரோவா படிச்சிட்டீங்க அதுல உள்ள கொஸ்டின் ஆன்சர்ஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க தரோவா ஆனால் எதுவும் ஸ்கிப் பண்ணக்கூடாது ஒன்னு நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட் ஒன்லருந்து டென் வரைக்கும் நீங்க படிச்சிருக்கோம் இல்ல இருந்து டுவெண்ட்டி வரைக்கும் தரோவா படிச்சிருக்கணும் கம் அதாவது எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் அந்த டென் லெசனில் உள்ள எல்லா கொஷின்ஸும் ஆல் கொஸ்டின்ஸும் நீங்கள் படிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த அஞ்சு கொஷின் நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம் நீங்கள் டோட்டலாக டுவெண்ட்டி லெசன் படிக்கிறதுக்கு நீங்கள் டென் லெசன் படித்தாலே போதும் அடுத்து பாருங்கள் செகண்ட் பாருங்கள் கின்ஹீம் சார்கோ அக்ஷரவுமே லிக்கி இல்லை டோட்டலாக பாருங்கள் உங்களுக்கு எயிட் கொடுத்துருக்காங்க ஓகே எயிட் கொடுத்து சார் மட்டும்தான் நீங்கள் அட்டென்ட் பண்ண போகிறீங்க நம்பர்ஸ் நேம் எழுதணும் நம்பர்ஸ் அங்கே கொடுத்துட்டாங்க இதில் உங்களுக்கு எந்தெந்த நம்பர்ஸ் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நேரவே இப்போ செவன்டீன் தெரியும் எழுத போகிறீங்க அப்படின்னா இங்கே சத்ரா ஓகே அந்த மாதிரி நீங்கள் இதுக்கு ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் ஆன்சர்ஸ் எழுதணும் இப்போ சாத் எழுதுனீங்கன்னா சாத்துக்கு நேராக ஸ்ட்ரைட்டாக ஆன்சர் எழுதணும் டோட்டல் நீங்கள் எழுத வேண்டியது ஃபோர் தான் ஓகே எயிட்டில் ஃபோர் டோட்டலாக நீங்கள் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் நம்பர்ஸ் படிச்சிட்டீங்க அப்படின்னா நாலு வந்து என்ன பண்ணலாம் தேர்ட்டி வரைக்கும் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு ஃபோர் அட்டன் பண்ணிடலாம் நீங்கள் ஓகேவா ஒன் டூ தேர்ட்டி வரைக்கும் கம்பல்சரி நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா நாலு மார்க்கு நீங்கள் அட்டன் பண்ணிடலாம் இதுதான் எயிட் கொடுத்து நீங்கள் நாலு தான் எழுதணும் நம்பர்ஸோட நேமை ஹிந்தியில் எழுதணும் இங்கிலீஷில் எழுதக்கூடாது ஓகேவா ஹிந்தியில் எழுதணும் நம்பர்ஸ் நேம் தேர்ட் ரோமன் பாருங்கள் தேர்ட் ரோமன் உங்களுக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா போயம் இயார்ஸ் தான் அதில் எப்படி கேட்பாங்க எத்தனை எழுதணும் அப்படிங்கிறத பாஷாமே லி நம்ம நம்மளோட ஸ்டேட் லாங்குவேஜ் அதாவது ரீஜனல் லாங்குவேஜ்ல நம்ம இந்த ஹிந்தியில கொடுத்துருக்க போயமோட லைன்ஸ நம்ம எழுதணும் அதோட மீனிங்ஸ் அண்ட் அதோட எந்த போயம்ல இருந்து கொடுத்துருக்காங்க அதோட மீனிங் என்ன அது பொருள் என்ன அதோட ஸ்பெஷல் என்ன அப்படிங்கிறத நம்ம அங்கே மென்ஷன் பண்ணணும் இதில் நம்ம பார்க்கப்போ பாருங்கள் லாஸ்ட் டைம் என்ன கேட்டிருந்தாங்க செப்டம்பரில் அதை ஒமீட் பண்ணிட்டு கொடுத்துருக்கோம் பாக் டூவில் பற்றிய இதெல்லாம் நீங்கள் படிக்கணும்னா வந்தனா படிங்க ஜண்டா ஊஞ்சா ரகைக மாறால் ஃபர்ஸ்ட் கொஸ்டினை விட்டுருணும் ஓகே எக்ஸப்ட் ஃபஸ்ட் கொஸ்டினை விட்டு செகண்ட் கொஸ்டின் படிக்கணும் மீட்டி போலி போலா இதில் ரெண்டையுமே நீங்கள் படிச்சிடணும் இதில் இருக்கிற இந்த மூணு மட்டுமே படித்தாலுமே நீங்கள் ரெண்டு அட்டன் பண்ணலாம் கேன் அட்டன் டூ கொஸ்டின்ஸு நமக்கு எது டூ தான் அவங்க கே எழுதணும் நமக்கு ஃபைவ் கொடுத்துருப்பாங்க இந்த ஃபைவ்ல நம்ம அட்டன் பண்ண வேண்டியது டூ தான் இப்போ இந்த மூணுமே நீங்கள் படிச்சிட்டீங்க அப்படின்னா வந்தனா போயம் ஜண்டா ஊஞ்சா ரகேகமாரால் ஃபஸ்ட்டை விட்டுருங்க லீவ் பண்ணிட்டு எழு படிங்க அண்ட் மீட்டி போலி போலா இதுல அப்படின்னா இந்த மூணுல இருந்து உங்களுக்கு கண்டிப்பா ரெண்டு வந்துடும் ரெண்டு இஆர்சி அங்க இருக்கும் நீங்க எழுதணும் அதே மாதிரி இஆர்சி நீங்க எழுதும் போது இப்ப ஃபர்ஸ்ட் இஆர்சி எனக்கு தெரியும் அப்படின்னா அதோட ஆன்சரை ஃபர்ஸ்ட்லேயே எழுதணும் இப்போ எனக்கு செகண்ட் தெரியாது இப்ப ரெண்டு ரெண்டு அட்டன்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஒன் தெரியும் நான் இங்கே அதுக்கு நேரவே ஸ்ட்ரெய்டாவே நான் எழுதிட்டேன் ஆன்சரை அண்ட் தென் வந்து எனக்கு ஃபோர்த் ஒன் தான் தெரியும் அப்படின்னா நீங்க போர்த் ஒன்னோட ஆன்சரை நீங்க செகண்ட் ஒன்ல ரைட் பண்ணக்கூடாது ஓகேவா ஃபோர்த்து ஒன்னு ஆன்சர் உங்களுக்கு தெரியும் இதுதான் உங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட் அப்படின்னா அது அதுக்கு நேரவே ஆன்சரை இங்கே எழுதணும் ஓகேவா எந்த பொய்மோட நம்பர் எந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் தெரியுமோ அதோட ஆன்சரை ஸ்ட்ரெயிட்டாக அதே அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ரெயின்ல நீங்கள் எழுதணும் இந்த அஞ்சில் நீங்கள் ரெண்டு இயர்ஸ் தான் எழுதணும் தென் ஃபோர்த் ஒன்ற ஃபோர்த் ஒன் தோகா வெரி ஈஸி உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இது மூணு மொத்தமுமே கொடுத்துருக்கதே உங்களுக்கு ஆறு தோகா தான் கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க ஆறு தோகா கொடுத்துருக்காங்க அங்க உங்களுக்கு கேட்டிருக்கிறது பாருங்க த்ரீ தோகா வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா ஆறு தோகா தான் உங்களுக்கு மெமரி போயும் அதில் உங்களுக்கு த்ரீ வந்து இங்கே கொடுத்து அதில் நீங்க எதை தான் எழுதணும் ஒன்னு தான் எழுதணும் ஏ தோகே கா கண்டஸ்த ரூபமே ஜியோகோம்கா தியோக்கியே ஒன்று மட்டும்தான் நீங்க எழுத போறீங்க மூணு கொடுத்துருக்காங்க அப்போ இந்த ரெண்டுலேருந்து ஒன்று கேட்பாங்க இந்த டூலேருந்து ஒன்று கேட்பாங்க இந்த இருந்து ஒன்று கேட்பாங்க இப்போ இந்த டூ நீங்கள் என்ன பண்ணணும் தரோவாக படிச்சிடணும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எதாவது ஒரு ரெண்டு வந்து தரோவா கண்டினியூஸாக படிங்க ஓகேவா அப்போ நம்ம ஒன்று வந்து கண்டிப்பாக அதுலேருந்து கேட்பாங்க ஒன்று கபீர்க்குள்ள தோகை படிக்கணும் இல்லை ரஹீம்கோட தோகை படிக்கணும் ரெண்டும் இல்லனா துளசிதாஸோட தோகை உங்களுக்கு இதில் எது வேர்டு வந்து ஈஸியாக இருக்குது ஈஸியாக உங்களுக்கு மெமரைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணி எனி டூ ஏதாவது ஒரு ஆத்தரோட தோகை ரெண்டையுமே மெமரி பண்ணணும் ரெண்டுல ஏதாவது ஒன்று விட்டுட்டு இது ஒன்று ஈஸியாக இருக்குது இந்த ஒரு கபீரோட தோகை ஒன்றும் ரஹீமோட தோகை ஒன்று அப்படின்னு படிச்சிங்க அப்படின்னா அதை விட்டுருவாங்க அதை விட்டுட்டு உங்களுக்கு அடுத்தது கேட்டிருப்பாங்க அதனால இந்த ரெண்டுலேருந்து எனி ஒன் இல்லை த்ரீ ஃபோர்லேருந்து எனி ஒன் இல்லை ஃபைவ் சிக்ஸ்லேருந்து எனி ஒன் கேட்பாங்க அப்போ நீங்கள் ரெண்டையுமே என்ன பண்ணணும் எனி டூ கண்டினியூஸாக படிக்கணும் ஸ்கிப் பண்ணாமல் ஓகேவா எனி ஆத்தரோட ரெண்டையுமே கண்டினியூஸாக படிங்க அண்ட் கிங்க தீன்கா அர்த்த பிராந்திய பாஷாமே லிக்கி இதுலையும் எட்டு கொடுத்துருக்காங்க எட்டு கொடுத்து மூணு தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க இதுலேயும் நீங்கள் எல்லா ஒரு ஃபைவ் லெசன் உங்களுக்கு தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மூணு கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம் ஓகேவா பார்ட் ஒன்லருந்து ஃபைவ் வரைக்கும் இல்லை ஃபைவ்லேருந்து திருப்பி வந்து மொத்தமே உங்களுக்கு வந்து செ செவன் லெசன் வரைக்கும் தான் உங்களுக்கு மீனிங்ஸ் ஆப்போசிட்டாக ஃபைவ் தான் இருக்கும் அதில் ஃபுல்லாகவே நீங்கள் அதை கவர் பண்ணிவிடுங்க மீனிங்ஸ்க்கும் அதே தான் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து விலாம் சப்த விலோம் சப்தக்கும் அதே தான் ஆப்போசிட்டும் உங்களுக்கு எட்டு கொடுத்துருக்காங்க எட்டு கொடுத்து மூணு தான் மீனிங்ஸ்க்கும் எட்டு கொடுத்து மூணு அண்டு இங்கே பாருங்கள் சகியா கலத் இது என்ன பண்ணணும் அப்படின்னா இது எத்தனை கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஃபைவ் கேட்டிருக்காங்க நம்ம எழுத வேண்டியது சார் நாலு தான் நம்ம இங்கே அட்டன் பண்ணணும் அதே மாதிரி இங்கேயும் கரெக்டாக இந்த இதில் அஞ்சில் உங்களுக்கு எது தெரியுமோ அந்த ஆன்சரை கரெக்டாக நேராக ஆப்போசிட் எழுதணும் ஓகேவா ஏன்னா மிங் எனக்கு இது ஃபஸ்ட்டு ஃபோர் தெரியணும் ஃபஸ்ட்டு ஃபோரையும் ஆன்சர் பண்ணிவிடுங்க இது ஆன்சர் எழுத வேண்டாம் ஃபோர் தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க இப்போ இது தெரியாது அப்படின்னா ஃபைவ் தான் எனக்கு தெரியும்னா ஃபோரை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃபைவ்ல தான் நீங்கள் ஆன்சர் எழுதணும்

சே சகி சப்த சுன்கர் காலி ஜகத் பரியி கோடிடடங்களை நிரப்புக ஓகே இங்கே வந்து இருக்கிற fill-in-the blanks உங்களுக்கு சாய்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க இதில் இங்கே எழுத வேண்டாம் நீங்க ஓகேவா இங்கே எழுத வேண்டாம் உங்களுக்கு இங்கே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஆப்போசிட்டில் உங்களுக்கு நேரவே ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டிருக்காங்க பாருங்க அந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணால் போதும் இப்போ இதில் வந்து சூஸ் பண்ணிட்டு இதுலயும் உங்களுக்கு வந்து ஃபைவ் இருக்கு சார் தான் எழுதணும் ஃபோர் தான் நீங்க அட்டன் பண்ண போறீங்க அப்போ அட்டன் பண்ணிட்டு இதுல டிக் பண்ணிடுங்க இப்ப இதுக்கு ஆன்சர் வந்து தாந்த் நகி ஆயேகா அப்படின்னா நம்ம ப பல்லு வளர்க்குறோம் அப்போ எது இல்லைன்னா மூங்கு மூங்க்லயா சிறுலையான்னு கேட்டிருக்காங்க இப்போ இந்த ஆப்ஷன் இங்கே டிக் பண்ணிட்டு அந்த ஆப்ஷனை இங்க எடுத்து எழுதணும் டிக்கு மட்டும் பண்ணிட்டு வந்துடக்கூடாது இல்லை எழுதிட்டு மட்டும் வந்துடக்கூடாது டிக்கும் பண்ணணும் அட் டே சேம் டைம் நீங்க ஆப்போசிட்ல ஸ்ட்ரைட்டாகவே நீங்க அதுக்கு நியராக என்ன பண்ணணும் நீங்க ஆன்சரை எடுத்து மூங்கு அப்படின்னு இங்க நீங்க எழுதணும் ஓகேவா இப்போ எயித்து ஃபினிஷ் இதுலயும் உங்களுக்கு டவுட் இருக்காது நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோவிங் நிமின லிக்கித் கோ ஜோடியே ஃபாலோவிங் இதுவும் நீங்க வந்து ஸ்ட்ரைட்டா பாருங்க கோ சாஃப் ரக்னே கேலியே அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்ப இதோட ஆன்சர் எது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நம்பர் மென்ஷன் பண்ணணும் ரோஜ் நகானா சாயே டெய்லி வந்து நம்ம உடம்பு கிளீனா வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம டெய்லி குளிக்கணும் ரோஜ் ரோஸ் நகானா சாயே அப்படிங்குற ஒன்னுன்னு போட்டுட்டு இந்த ஒன்ன எடுத்து இங்கேயே எழுதிடக்கூடாது கூடாது நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் எப்படின்னா இங்க தானே ஆன்சர் இருக்கு இந்த ஆன்சர் எடுத்து இங்கேயே எழுதிடுவாங்க இங்க எழுதக்கூடாது எதோ ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆன்சர் அப்போ இந்த ஆன்சரை எடுத்து நீங்க இங்க எழுதணும் எந்த கொஸ்டினுக்கு ஆன்சரோ அந்த ஆன்சரை எடுத்து நீங்க இங்கோவிங்க எழுதணும் தென் டென்த் ஒன் பாருங்க மேட்ச்சில் வந்து உங்களுக்கு சாய்ஸில் எல்லாமே நீங்கள் அங்கே ஃபோர் தான் கொடுத்துருக்காங்க ஓகே சாய்ஸ் இருக்குது ஃபோர் தான் நீங்கள் எழுதணும் ஃபோர் மார்க் தான் இருக்குது இதில் ஏதாவது ஒன்று தெரியல அப்படின்னா நீங்கள் லீவ் பண்ணிடுங்க ஓகேவா இதில் சார் தான் எழுதணும் ஃபைவ் கொடுத்துருக்காங்க இல்லை தப்பாக கொடுத்துருக்காங்க கொஷின் நம்பர்ஸ் வந்து தப்பாக போட்டிருக்காங்க ஃபோர் வந்து மொத்தம் ஃபைவ் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஃபோர் அட்டன் பண்ணணும் எந்த கொஷின்னா நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்களோ அதோட ஆன்சர்ஸை மட்டும் எழுதுங்க எது நீங்கள் அட்டன் பண்ணலையோ அதை வந்து அப்படியே பிளாங்காக விட்டுருங்க டென் பாருங்க கின்ஹிம் சார் கி காலி ஜகாக் பரியே ஃபில் இந்த பிளாங்க்ஸ் இங்கே சாய்ஸ் கிடையாது நீங்களே தான் எழுதணும் இப்போ எல்லா லெசன்லையுமே நீங்கள் ஃபில் இந்த பிளாங்க்ஸ் எந்த லெசன்லலாம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அதை என்ன பண்ணணும் டென்த்து பாருங்கள் செவன் டு நைன் எல்லா கொஷினையுமே படிக்கணும் ஏழுலேருந்து ஒம்பது உள்ள லெசன்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் படிச்சு மெமரைஸ் பண்ணி அந்த ஆன்சர்ஸ் கரெக்டா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வராமல் வித் ஆன்சர் படிக்கணும் ஒரு ஆன்சர் மட்டும் படிக்காதீங்க உங்களுக்கு அது எந்த கொஸ்டின் வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியணும் அப்படின்னா நீங்க கொஸ்டின் வித் ஆன்சர் படிக்கணும் சார் சப்தம் கா வாக்கியமே கீழ்சி சென்டென்ஸ் மேக்கிங் இதுக்கு ரெண்டு மார்க் உங்களுக்கு அதனால இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஈஸியா நம்மளால சின்ன சின்ன சென்டென்ஸ் மேக் பண்ணி அதை வந்து ஈஸியா படிக்க ஆரம்பிச்சிருங்க ஃபுல்லா படிங்க ரெண்டு மார்க் உங்களுக்கு இதுக்கு ஈஸியாக வந்து மார்க்கு ஸ்கோர் பண்ணிடலாம் இப்போ இதில் உங்களுக்கு எட்டு கொடுத்துருக்காங்க எட்டு கொடுத்து தான் உங்களுக்கு எத்தனை கேட்டிருக்காங்க நாலு கேட்டிருக்காங்க ஓகேவா சார் அட்டன் பண்ணால் போதும் எட்டு ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு இப்போ நீங்கள் இதில் எப்படி படிக்கிறீங்க அப்படின்னா மொத்தம் டோட்டல் வந்து உங்களுக்கு தேர்ட்டி இருக்கும் இதில் தே செவன் எயிட் இந்த மூணு இருந்து இருக்கும் ஒன்று மூணு லெசனில் இருக்குது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை டோட்டலாக பிரிச்சுக்கணும் ஸ்பிளிட் பண்ணிவிட்டு தேர்ட்டி இருக்குது ஒன்று ஒன்லேருந்து ஃபிஃப்டீன் வரைக்கும் படிக்கணும் இல்லையா என்ன பண்ணணும் நீங்கள் திருப்பி பாதிலேருந்து இப்படி படிக்கணும் இப்போ இப்படி இருக்குது இந்த லெசன் ஒன்று இதுலேருந்து பாதி படிக்கணும் இங்கேருந்து பாதி கொடுத்துருப்பாங்க ஃபோர் கேட்பாங்க இங்கே இது வரைக்கும் ஃபோர் கேட்பாங்க ஓகேவா அப்போது ஒன்று படிச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் ஒன்லேருந்து ஃபிஃப்டீன் வரைக்கும் படிக்கணும் இல்லையா ஃபிஃப்டீன்லேருந்து தேர்ட்டி வரைக்கும் திரும்ப நீங்கள் என்ன பண்ணணும் ஸ்கிப் பண்ணாம படிக்கணும் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் எல்லாமே படிக்கணும் இதில் ஈஸியாக இருக்கிறத மட்டும் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து தேர்ட்டிக்குள்ளே படிச்சிங்க அப்படின்னா அது கேட்காம கூட இருக்கலாம் அதனால் ஒன்று படிச்சீங்கன்னா இப்போ டோட்டல் நீங்கள் தேர்ட்டி படிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் டோட்டலாக அதை கவுண்ட் பண்ணிவிட்டு அதில் ஆஃப் மட்டும் படிங்க ஆனால் ஸ்கிப் பண்ணாமல் படிக்கணும் ஓகேவா இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ செவன் எயிட் லெசன் ஃபுல்லாக படிக்கிறீங்க அப்படின்னா செவன் எயிட் லெசன் படிங்க இல்லை எயிட் டூ நைனும் சேர்ந்து படிங்க ஓகே எந்த லெசனில் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி கால்குலேட் பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிங்க ஃபுல்லாக நீங்கள் தேர்ட்டி படிக்கணும் மூணு லெசனில் உள்ள சாப்டர் படிக்க வேண்டாம் எனி டூ லெசனில் உள்ள மேக்ஸ் அண்ட் ஆன்சர் படிச்சுட்டீங்க அப்படின்னாலே நாலு பட நாலு எழுதிடலாம் நீங்கள் எட்டு மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம் கிங்கி சார் பிரஷனுக்கே உத்தர் ஏக் ஏக் வாக்கியமே நிக்க இதில் நம்ம வந்து கொஸ்டின் ஆன்சர் ஷார்ட் ஆன்சர்ஸு இதுவும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அதிலே ஆன்சர் எழுதணும் ஆன்சர்னே போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் டோட்டல் உங்களுக்கு எட்டு இருக்குது எட்டில் நாலு தான் இப்போது டோட்டல் பாருங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டுலேருந்து ஃபோர் லெசனில் உள்ள கொஸ்டின் ஆன்சர்ஸ் ஃபுல்லாக படிச்சிடணும் அதாவது ஸ்கிப் பண்ணிவிட்டு படிக்கூடாது ஓகேவா எல்லா கொஸ்டினையும் படிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன்லேருந்து ஃபோருக்குள்ள உங்களுக்கு ஃபோர் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க அப்போ நீங்கள் அட்டன் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு ஃபோர் எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோர் லெசனில் உள்ள கொஸ்டின் ஆன்சர் விதவுட் அங்க சாய்ஸ் இது எனக்கு பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க அதை விட கூடாது விடாம படிச்சிட்டீங்க அப்படின்னா இதுல வந்து நீங்க போரு அட்டன் பண்ணிடலாம் எட்டு மார்க் கிடைக்கும் ஷார்ட் ஆன்சர்ஸ் அதுக்கு அடுத்து பாருங்க கிங் ஹிம் தோ பிரஷன் கே உத்தர் தீன் தீன் வாக்கியமே இலக்கிய பிக் கொஸ்டின் இது வந்து கொஞ்சம் ப்ரீஃபா எழுதணும் தெரியும் தீன் லைன் மூணு லைன்ல எழுதுற மாதிரி எழுதணும் இதுக்கு பாருங்க ஒன் டூ செவன் பாஞ்சு வாக்கியம் கே இதில் பாருங்கள் என்னென்ன கொஸ்டின்லாம் எழுதணும் பிக் கொஷின் பாருங்க கிங்கின் தோ பிரோ கே உத்தர் தீன் தீன் வாக்கியமே லிக்கிய இப்போ இதில் வந்து ஃபோர் கொடுத்துருக்காங்க ஃபோர் கொடுத்து நீங்கள் ரெண்டு எழுதணும் ஓகே ஃபோர் உங்களுக்கு நாலு கொடுத்துருக்காங்க நாலில் டூ மட்டும் அட்டன் பண்ணால் போதும் அதுக்கு ஆன்சரும் நீங்கள் இதிலே எழுதுனா போதும் இந்த ஆன்சர்னு கொடுத்துட்ட இடத்துல உங்களுக்கு எந்த கொஸ்டின் நாளில் உங்களுக்கு எது தெரியுமோ அதை எழுதுனா போதும் இப்போ லாஸ்ட் பாருங்கள் லா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் எதுனா கேட்டாங்க அப்படின்னா இதில் செகண்ட் ஒன் கேட்டாங்க ஓகே குமார் கஹார் ரகத்தாக அப்போ இது வந்து நீங்கள் படிக்க வேணாம் படிக்காமல் ஒன் த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த லெசனில் பார்ட் செவனில் ஒன் த்ரீ ஃபோர் ஃபைவ் படிச்சிருங்க அண்ட் பார்ட் எயிட்டில் வந்து ஒன் த்ரீ ஃபைவ் ஓகே இதில் ரெண்டு கொஸ்டின் கேட்டாங்க இப்போ இந்த ரெண்டு கொஸ்டினை விட்டுட்டு இந்த லெசன்லையும் செவன் அண்ட் எயிட் தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெண்டு கொஸ்டின் நீங்க அட்டன் பண்ணிடலாம் ஓகேவா நாலு கொஸ்டின்ல ரெண்டு கொஸ்டின் நீங்க அட்டன் பண்ணிடலாம் அடுத்து பாருங்க இந்த லெசன்ல தூர் சஞ்சாரில் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்க கே பாரையுமே தீன் வாக்கிய லிக்கிய இல்லை நீங்க எப்படி படிக்கிறீங்க அப்படின்னா எட்டு அண்ட் ஒன்போது எயிட் அண்ட் நைன் ரெண்டையுமே நீங்க தரவு பண்ணிடணும் இந்த கொஸ்டின் இல்லாமல் இந்த கொஸ்டினை விட்டுட்டு இப்போ ஒன்று நீங்கள் படிச்சிங்கன்னா செவனும் எயிட்டும் படிக்கணும் லெசன் தரவு பண்ணணும் இந்த கொஸ்டினை மட்டும் எக்ஸப்ட் அக்செப்டு எக்ஸப்ட் என்ன பண்ணுங்கள் டூ இந்த இதில் டூ இதில் ஃபோர் இந்த மூணு கொஸ்டினை விட்டுட்டு ஒன்று செவன் அண்ட் எயிட் மெமரைஸ் பண்ணிவிடுங்க இல்லையா எயிட் அண்ட் நைனில் இதே மாதிரி இந்த த்ரீயை விட்டுட்டு மற்ற எல்லா கொஷினுமே நீங்கள் மெமரைஸ் பண்ணுங்கள் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு பார்த்துட்டு ஆனால் எல்லா கொஷ்டினுமே படிக்கணும் ஸ்கிப் பண்ணக்கூடாது இந்த கொஸ்டினை மட்டும் ஓமீட் பண்ணிடணும் ஓகே ரவுண்ட் ப சர்க்கிள் பண்ணி இருக்கிற கொஸ்டின் மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையுமே ஒமீட் பண்ணிவிட்டு மற்ற எல்லா கொஷினுமே நீங்கள் படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டென் மார்க் எயிட் மார்க் கிடைக்கும் ஓகேவா ஃபோர் மார்க் உங்களுக்கு அடுத்தது என்ன ரோமலுக்க அப்படின் பாருங்க அடுத்தது ட்ரான்ஸ்லேட் இதுவும் உங்களுக்கு வந்து எட்டு கொடுத்துருக்காங்க எட்டு கொடுத்து அஞ்சு அட்டன் பண்ணணும் எந்த கொஷினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியுமோ அதை ஸ்ட்ரைட்டாக எழுதுங்க இதில் ஃபஸ்ட்டு ரோமன் வந்து ஃபோர்டீன்த் ரோமன் வந்து ஹிந்தியில் கொடுத்துருப்பாங்க நம்ம நம்மளோட ரீஜினல் லாங்குவேஜில் இங்கே எழுதணும் நீங்கள் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் யாரோ உங்களுக்கு அந்த லாங்குவேஜில் எழுதி எழுது எதில் எழுத போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஃபர்ஸ்ட்டே நம்ம கொஷின் பேப்பரில் இங்கேயே மென்ஷன் பண்ணணும் ஓகேவா எங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு கொஷின் பேப்பர் எழுத போதே இங்கே டிரான்ஸ்லேட் இன்னுன்னு இருக்கும் அதில் நீங்கள் மீனிங்ஸு இஆர்சி ட்ரான்ஸ்லேட் இந்த மூணு லெட்டருமே இங்கே எதில் எழுத போகிறீங்க எந்த லாங்குவேஜில் நீங்கள் வந்து கொடுக்க போகிறீங்க அப்படின்னு இங்கே என்ன லாங்குவேஜில் இங்கிலீஷ்னா இங்கிலீஷுன்னு எழுதிட்டீங்க அப்படின்னா எல்லாமே மீனிங்ஸு இஆர்சி டிரான்ஸ்லேட் இது எல்லாமே இந்த ரோமன் ஃபோர்டீன்த் ரோமன் இதுவும் நீங்கள் இங்கிலீஷில் தான் எழுதணும் தமிழ்னா தமிழ் தான் எல்லா உள்ளே எழுதுகிற எல்லா ரீஜினல் லாங்குவேஜ் வர்ற இடத்துலலாம் நீங்கள் தமிழில் தான் எழுதணும் ஓகேவா அதை கொஞ்சம் பார்த்துக்கணும் நீங்கள் உங்கள் நம்பர் மறக்காமல் கரெக்டாக எழுதிருங்க என்ரோல் பண்ணிடுங்க இப்போ ஃபோர்டீன்த்து இப்போ நீங்கள் அங்கே முன்னாடி என்ன ரீஜனல் லாங்குவேஜ் போட்டிருக்கீங்களோ அந்த லாங்குவேஜை இங்கே மென்ஷன் பண்ணி அதில் தான் நீங்கள் ஆன்சர் இங்கே எழுதணும் இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அந்த லாங்குவேஜை தான் நீங்கள் எழுதணும் அடுத்து ஃபிஃப்டீன் பாருங்கள் ஃபிஃப்டீன் நிறைய லாங்குவேஜ் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ரீஜனல் லாங்குவேஜ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் இந்த மாதிரி நாலுமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு எது புரியுதோ அதை எழுதிட்டு நீங்கள் ஆன்சர் பாருங்கள் ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணணும் கின்கீம் பாச் கோ அனுபாத் ஹிந்தியுமே கிஜிஏ ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் ஓகேவா இது வந்து இதுக்கு உங்களுக்கு ரெண்டு மார்க்கு அஞ்சு எழுதுனீங்கன்னா பத்து மார்க்கு ஓகே இங்கே உங்களுக்கு அஞ்சு மார்க் தான் கிடைக்கும் ஃபோர்டீன் த்ரோமிலிட்டருக்கு ஒன்றுக்கு ஒரு மார்க் தான் ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க்கு இங்கே வந்து உங்களுக்கு ரெண்டு மார்க் கிடைக்கும் எது உங்களுக்கு கரெக்டாக தெரியுதோ இங்கேயும் எட்டு கொடுத்துருக்காங்க எட்டில் உங்களுக்கு எது நல்லா தெரியுமோ அதில் அஞ்சு அட்டன் பண்ணால் போதும் எட்டு கொடுத்துருக்காங்க எட்டில் அஞ்சு அட்டன் பண்ணால் போதும் இங்கே டோட்டலாக பாதி லெசன் இப்போ உங்களுக்கு எத்தனை லெசன் இருக்குது அதில் பத்து லெசன் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தோராயமாக ஏழு லெசன் எட்டு லெசன் படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அஞ்சு கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம் ஓகேவா அஞ்சு ஆன்சர் உங்களுக்கு தெரியும் கரெக்டாக நம்ம படிக்க வேண்டிய எழுத வேண்டிய அந்த அஞ்சு கொஸ்டினுமே நம்ம அட்டன் பண்ணிடலாம் எதையுமே நீங்கள் லீவ் பண்ணிட்டு வர வேண்டாம் டோட்டலாக பத்து லெசனுக்கு ஏழு லெசன் தரவு பண்ணிடுங்க ஓகேவா இப்போ இங்கே வந்து பாருங்கள் லாஸ்ட் ரோமலன் சிக்ஸ்டீன்த் ஏ கஹானி கா சாரான்ஸ்லிக்கே இப்போ இதில் எஸ்ஏ எழுதணும் நீங்கள் உங்களுக்கு நாலு கொடுத்துருக்காங்க நாலு கொடுத்து தான் ஒன்று கேட்டிருக்காங்க ஓகேவா இப்போ இதில் வந்து போன டைம் நம்மளுக்கு இந்த எக்ஸாமில் வந்து நம்மளுக்கு செப்டம்பரில் கவியை ஒரு கன்ஜூஸ் கேட்டாங்க அதனால் நீங்கள் இப்போ படிக்க வேண்டியது லால் பூடாசிகாரி குத்தா கண்டிப்பாக படிச்சுக்கோங்க அண்ட் கப்படோம் கா ஆதார் ஓகேவா கப்படம்கா ஆதார் அதாவது ஒன் த்ரீ ஃபைவ் செவன் இந்த சாப்டர்லாம் கேட்டாங்க போன டைம் கேட்டால் நாலு எஸ்ஸே இது அதை நம்பர் அந்த எஸ்ஐ கேட்டாங்க அதை போக மீதி நீங்கள் இந்த வாட்டி கன்ஃபார்மாக பூடா காரி கொடுத்தா கண்டிப்பாக வரும் அதனால் இந்த எஸ்ஸேவை நீங்கள் கண்டிப்பாக தரவு பண்ணி எழுதி எழுதி பாருங்கள் அண்டு சீக்கோட எழுதணும் சீக்குக்கு உங்களுக்கு டூ மார்க் இருக்கும் ஃபுல்லாக இங்கே த டைட்டில் போட்டுக்கோங்க இப்போ நீங்கள் கவியை ஒரு கஞ்சூஸ் எழுத போகிறீங்க அப்படின்னா ஒன் போட்டுவிட்டு இங்கே கவி ஊர் கன்ஜூஸ் எழுதணும் அண்ட் ஃபுல்லாக எழுதிட்டு லாஸ்ட்டில் உங்களுக்கு சீக்கு எழுதி முடிக்கணும் இங்கே ஓகேவா சீக்குக்கு டூ மார்க்கு டோட்டல் உங்களுக்கு ஒரு எஸ்ஸேக்கு டென் மார்க் கிடைக்கும் டோட்டலாக உங்களுக்கு கொஸ்டின் பாருங்கள் நாலு சாய்ஸ் கொடுத்துருக்காங்க நாலில் இருந்தா நீங்கள் ஒன்று எழுத போகிறீங்க இந்த டைம் நீங்கள் படிக்க வேண்டியது பூடா ஷிகாரி குத்தா அந்த எஸ்ஸே படிச்சிருங்க கன்ஃபார்மாக அதுதான் வரும் இப்போ உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பரும் ஓரளவு தரம் ஆயிருக்கும் அண்ட் ப்ளூ பிரிண்ட்டும் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் எந்த ரோமன் வந்து எத்தனை சாய்ஸ் எழுதணும் எத்தனை கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணணும் எத்தனை சாய்ஸ் இருக்குது எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது ஓரளவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இப்போ தான் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் செஷனில் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம எனக்கு டைப் பண்ணி அனுப்புங்க தன்யவாத் ஆல் தி பெஸ்ட்